ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் 2023. இப்போ டோட்டலாக வந்துட்டு டீம் இந்தியாவுக்கு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டாங்க. ஸோ ஜடேஜா, கில்லு, கேஎஸ் பரத் எல்லாருமே வந்து ரீச் ஆகி, ஸோ டோட்டலாக ப்ராக்டிஸ் செஷன் இப்போ தரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎலுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஈடுபட்டுருக்காரு. இங்கிலாந்து வந்துட்டு டீமை வழி நடத்துனதே அவர் தான். பட் அவருடைய பேட்டிங் கிளிம்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு கிடைக்காம இருந்தது. ஃபீல்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஃபிட்னஸ் ட்ரைனிங்கான கிளிம்ஸ் தான் டோட்டலாகவே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருந்தது. பட் நேற்று நம்மளுடைய விராட் கோலியோட மான்ஸ்டர் பேட்டிங் டோட்டலாகவே நமக்கு வந்துட்டு ரிவீல் ஆயிருக்கு. அதை போட்டிருக்கிறதே நம்மளுடைய விராட் கோலி தான். விராட் கோலி அவருடைய இன்ஸ்டாகிராமில் வேற லெவலில் 3 ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதிரடியான ஷார்ட்ஸ் ஆடுற மாதிரியான கிளிம்சஸ் அதில் வந்து தெரிஞ்சுது. அண்ட் அதோட டேக் லைன் வேற லெவலில் இருந்தது. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போட்டு வேற லெவலில் அந்த டேக் லைனை கொடுத்து விராட் கோலியோட அந்த ஒரு பேட்டிங் கிளிம்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இந்த இங்கிலாண்டோட ஓவல் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். காரணம், ஸ்மித்துக்கு வந்துட்டு ஓவல் கிரவுண்டில் செமையான ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதுவும் விராட் கோலி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செம சூப்பராக வந்து ஆடுவார். ஸோ ரோஹித் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்மும் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் 5 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்பின்னர்ஸ், எத்தனை பேசர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போ ரவி அஸ்வின், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேர்த்தையும் பிளேயிங் லெவனில் எடுத்துகிட்டு போய் ரெண்டு ஸ்பின்னர்ஸோட போகிறதா, இல்லை வந்துட்டு பேசர்ஸை வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதா? ஸோ செதுல் தாக்கூர் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ அதனால் அவரை எடுத்துகிட்டு போகிறதா, உமேஷ் யாதவா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளோட பிளேயிங் லெவன்லையும் வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஆர்டரில் ரொம்பவே முக்கியம். சுப்மன் கில்லோட ரீசன்ட் ஃபார்ம் செமையாக இருக்குது. ஸோ அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாலே போதும். ஸோ இப்போ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ரெண்டு இன்னிங்ஸ், ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு இன்னிங்ஸில் நல்ல ஒரு நாக் ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம விட்ட டபிள்யூடிசியை கண்டிப்பாக இந்த தடவை வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு கில்லோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஸோ விராட் கோலியும் ரீசன்ட் டச் செமையாக வச்சிருக்கிறாரு. ஷமியோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் வந்துட்டு வித் பேட் அண்ட் பால் நல்லாவே வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும்போது அந்த சைட் நம்ம வந்துட்டு யாரையுமே செட்டில் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறதா பிளான். ஏன்னா வந்து விராட் கோலி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீமோட இருந்தப்போ அவர் சொன்னது அதுதான், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அவங்கள வந்து செட்டில் ஆக விடாமல் நம்ம வந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா டெஸ்ட்டில் ஈஸியாகவே வந்துட்டு நம்மளால் வந்து வின் பண்ண முடியும். எப்போவுமே வின்ன நோக்கி தான் விளாடணும், டெஸ்ட்டில் ட்ராவை நோக்கி விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டீம் டிஸ்கஷனில் வந்துட்டு விராட் கோலியும் வந்து பேசியிருக்காரு. ஒரு கேப்டனாகவும் வந்துட்டு இப்போ வந்து லீட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு டீம் டாக்கை. ஸோ டோட்டலாக வந்துட்டு பிளேயர்ஸ் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்கும், டபிள்யூடிசி ஃபைனல்ஸில் வந்து விராட் கோலி டோட்டலாக எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.